Hi friends, Assalamualaikum. Welcome to Kamarun's kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்பி கேக் பார்க்க போறோம். நீங்க ரொம்ப நாளா என்ன கேட்டிட்டு இருந்த பார்பி கேக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்னோட 100வது வீடியோ. மாஷாஅல்லாஹ். வாங்க எப்படி செய்யறன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போலாம். First, we have cake ready. That's why we have 3 cake tin. 3 size. Then we have cake correct. We have to make a bowl. We have to make a bowl. We have to make a bowl. We have to make a cut. We have to slice the cake. இந்த பார்பி பொம்மை நமக்கு தேவைப்படும். இது சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குது. அப்படி இல்லாட்டி அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே 3 கேக் செஞ்சு வச்சிட்டேன். இந்த கேக் எப்படி செய்யணும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன். நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. அதுக்கு அப்புறம் நம்ம ஐசிங் பண்ணனும். அதுக்கு பைப்பிங் பேக் ரெடி பண்ணனும். இந்த பைப்பிங் பேக்கை கார்னர்ல கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாஸில் எடுத்துக்கணும். ஸ்டார் மாதிரி உள்ளது. அதை உள்ள வச்சிருவோம். இந்த மாதிரி ரெண்டு தேவைப்படும். ஏன்னா நம்ம ரெண்டு கலர் யூஸ் பண்றதுனால ரெண்டு தேவைப்படும். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் ஓரளவு நம்ம டிசைன் பண்றதுக்கு கரெக்டா வரும். இப்போ உள்ள வச்சுட்டு தனியா எடுத்து வச்சுக்கிருவோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக்கை எடுத்துக்கிருவோம். டின்ல இருந்து உரெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே எடுத்துக்கிருவோம். கேக் பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. பட்டர் பேப்பர் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து பிஞ்சு போகாம கரெக்டா வந்துடும். இப்ப இந்த கேக்கை நான் ரெண்டு லேயரா கட் பண்ணிக்கிருவோம். ஒவ்வொரு கேக்கையும் இந்த மாதிரி ரெண்டு லேயரா கட் பண்ணிக்கிருவோம். ரொம்ப லேயர் போட்டாலும் நம்மளுக்கு க்ரீம் அதிகமாயிரும், திகட்டிடும் சாப்பிடல. இதுவே உங்களுக்கு ஒவ்வொரு கேக்லையுமே ரெண்டு ரெண்டா 6 லேயர் வந்துடும். அதனால இதுவே போதும். இது தனியாக எடுத்து வச்சுக்கிருவோம். அது மாதிரி இந்த பவுலில் உள்ளதையும் அப்படியே எடுத்து வச்சுக்கிருவோம். இதையுமே ரெண்டாக கட் பண்ணிக்கிருவோம். இந்த கேக் நான் என் தம்பி பொண்ணுக்காக ரெடி பண்ணேன். என் தம்பி பொண்ணுக்கு பர்த்டே, அதுக்காக நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி எடுத்துட்டு நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு கரைச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். பில்ஸ்பெரி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து ஒரு 800 கிராம் தேவைப்படும். ஏன்னா க்ரீம் அதிகமாக வைக்கிறனால 800 கிராம் தேவைப்படும். இது நல்லா ஒரு பவுலில் போட்டு பீட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி நான் ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். வெண்ணிலா ஃப்ளேவரும் போட்டுக்கலாம். நம்மகிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ அது போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ரெட் வெல்வெட்டே போட்டுக்கிட்டேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பீட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு விப்பிங் க்ரீம். இந்த விப்பிங் க்ரீமுக்கு சுகர் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அதில் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கிறலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக திக்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு போர்டு எடுத்துக்கிடுவோம் கேக்கு கீழே வைக்கிறதுக்கு. இப்போ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கேக் வச்சுக்குவோம். ஏன்னா கேக் வந்து நகலாமல் இருக்கும். கம்மு மாதிரி ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பை நல்லா நிறையவே நம்ம போட்டுக்கிடுவோம். அப்போதே நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ விப்பிங் க்ரீம் நம்ம அதில் போட்டுக்கிடுவோம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வச்சுக்கிடுவோம். அதுக்கு மேலே சுகர் சிரப் சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி லேயர் லேயராக 1 by 1 நம்ம வச்சுட்டே வரணும்.
ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஒரு பைப்பிங் பேக் எடுத்துட்டு இந்த மாதிரி நாசில் எடுத்துக்கிறணும். இது வச்சு நம்ம ஓரமெலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிடுவோம். ஃபுல்லாக மேலேருந்து இந்த மாதிரி போட்டுக்கிடணும். கொஞ்சம் ரஃப்பாக இந்த மாதிரி போட்டுக்கிடுவோம். அப்புறம் ஒரு நைஃப் எடுத்துட்டு இந்த மாதிரி ஓரமெலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். ஸ்க்ராப்பர் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக ஓரளவு இந்த மாதிரி பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த நைஃபை வச்சு கீழேருந்து மேலே வரையும் அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். கீழேருந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே மேலே வந்தோம்னா ஒரே ஈவனாக வந்துடும். நம்ம அந்த க்ரீம் வச்சு அந்த கேக் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம கேக்கை கட் பண்ணணும்னு இல்லை, க்ரீம் வச்சு எங்கெங்கே நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த நைஃப் வச்சு நல்லா பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கலருக்காக. இப்போ நான் நேச்சுரல் ஃபுட் கலர் ஜெல் கலர் சேர்த்துருக்கேன். எல்லோ கலரும் இன்றைக்கி ப்ளூ கலரும் ரெண்டு கலரில் நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லோ கலரை நம்ம பைப்பிங் பேக்கில் வச்சுக்கிடுவோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் செஞ்சுக்கிடுவோம். இது சும்மா ஒரு டாப்ஸ் போட்டால் போதும். இது நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுவும் பைப்பிங் பேக்கில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம டிசைன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் சும்மா ஸ்டார் மாதிரியே வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃபுல்லாக அந்த ஸ்டாரே வச்சாலே போதும். வேறு எந்த டிசைனும் போடணும்னு அவசியம் இல்லை. இதுவே நல்லா சூப்பராக வந்துடும் பாருங்கள். இப்போவே பார்க்கவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக போட்டு முடித்தா எவ்வளோ அழகாக வந்துடும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம். பார்பி கேக்கு வெளியிலலாம் வாங்கினோம்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நான் அந்த பார்பிக்கு கீழே பார்டர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைன் போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த ப்ளூ கலர் எடுத்து லைட்டாக பார்டர் மாதிரி இந்த மாதிரி லைனாக வச்சுட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த எல்லோ கலருக்கும் ப்ளூ கலருக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கலரு. ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு அந்த பார்பியோட அந்த கவுன் மாதிரி இருக்குல்ல, அந்த டிசைனுக்கு கீழே பார்டர் மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டே வந்துடணும். இது ஒரு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம பார்பி வைக்கணும். கீழே ஃபுல்லாக முடிச்சிடணும். இப்போ பார்பிக்கு நம்ம மேலே டிசைன் வச்சுக்கிடுவோம். சட்டை மாதிரி நம்ம போட்டுக்கிறணும். ஃபுல்லாக குட்டி குட்டியாக அந்த மாதிரி ப்ளூ கலரில் வச்சுட்டு வந்துடுவோம். நம்ம இந்த பைப்பிங்லே பார்பிக்கு ட்ரெஸ்ஸு, காதில் தோடு, கையில் ப்ரேஸ்லெட்டு எல்லாமே இந்த க்ரீம்லேயே வச்சுக்கிறலாம். ஒன் சைடு ஃபுல்லாக நான் ஹேண்டில் வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் தோடுலாம் போட்டிருக்கு பாருங்கள் க்ரீமில், எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ கேக் கட் பண்ணலாம். என் தம்பியும் தம்பி பொண்ணும், என் தம்பி பொண்ணுக்கு 5 மந்த்ஸ் ஆகுது, பேர் ரஃபியா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சனா சிரிக்க சிரிக்க ரஃபியா பாப்பாவும் சிரிச்சுட்டே இருந்துச்சு. எவ்வளோ சூட்டாக சிரிச்சுட்டு பாருங்க.